லைகா நிறுவனம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சவுக்கு சங்கருக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் தனது சவுக்கு மீடியா யூடியூப் பக்கத்தில் லைகா நிறுவனத்தை போதை கடத்தல் கும்பலுடன் தொடர்பு படுத்தி பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தமிழக திரையுலகிலும் உலக அளவிலும் நற்பெயரை கொண்டுள்ள லைகா நிறுவனத்தின் நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் சவுக்கு சங்கரின் பேச்சு அமைந்துள்ளதால் 1,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க உத்தரவிட வேண்டும். இந்த வீடியோ மூலம் கிடைத்த தொகையை டெபாசிட் செய்ய உத்தரவிட வேண்டும். அத்துடன் யூடியூப் பக்கத்தில் உள்ள அந்த வீடியோவை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது லைகா நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி மற்றும் வழக்கறிஞர் அரவிந்த் ஸ்ரீவத்சவா ஆகியோர் யூடியூபில் அதிக பார்வையாளர்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை வெளியிடுகின்றனர். யூடியூப் பக்கத்தில் உள்ள அந்த வீடியோவை 600,000 மேற்பட்டோர் பார்த்துள்ளனர் என வாதிட்டனர். இதனை அடுத்து லைகா நிறுவனம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி இந்த வீடியோக்கள் மூலம் கிடைத்த வருமான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்த யூடியூப் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் யூடியூபில் உள்ள வீடியோக்களை நீக்குவது தொடர்பாக சவுக்கு சங்கர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 12 தேதிக்கு தள்ளி வைத்தார்.